Good morning, third standard children. Today we will see about maths third of money. நம்ம வந்து money தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய லைஃபுக்கு money இல்லைனா நம்மளால என்ன செய்ய முடியும்? மணினா பணம். இந்த பணம் இல்லைனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு பொருளும் நீங்க யூஸ் பண்ற வீட்டில் எதை யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வீடு வாங்குறது எல்லாமே எல்லாத்துக்கும் எது யூஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா மணி தான். இந்த பணம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுது. வாங்க சில்ட்ரன், இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள் பேஜ் நம்பர் 35ல் 1 ருபி வந்து பாருங்கள், 1 ருபி காயின்ஸ் கொடுத்துருக்கு. 1 ருபீஸ் அது நெக்ஸ்ட் பாருங்கள், 1 ருபி நெக்ஸ்ட் பாருங்கள், 1 பைசே 2 பைசே 5 பைசே 10 பைசே 20 பைசே 25 பைசே நெக்ஸ்ட் ஒன் 50 பைசே. இப்போ வந்து இது வந்து நீங்களாம் பிறக்காத முன்னாடி வந்து இந்த இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 1 ருபி 2 ருபீஸ் 5 ருபீஸ் 10 ருபீஸ் 10 ருபீஸ் வந்து இப்போ வந்து செல்லாதாயிடுச்சு. ஆனாலும் அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில்ட்ரன். இப்போ பாருங்கள் இந்த 1 ருபி இந்த 1 ரூபா இந்த 1 ரூபா வந்து எத்தனை பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பைசு. இது வந்து 100 பைசு தான் அந்த 1 ரூபா 1 பைசாவாக சேர்ந்தது தான் 1 ருபி. அது மாதிரி 100 பைசா சேர்ந்தது தான் 1 ருபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்க சில்ட்ரன், இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் பிக்சர்ஸில் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து இப்போ வர காயின்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க சில்ட்ரன், இப்போ வந்து இந்த மணியெல்லாம் எப்படி நம்ம கவுண்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம், காசை பணத்தை வந்து எப்படி நம்ம கவுண்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யூனிட்டில் வந்து உங்களுக்கு மணி சிலபஸை டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம் சில்ட்ரன். இதில் வந்து அடிஷன் இருக்குது, அடிஷன் ஃபேக்ட் ஆட் த ஃபாலோவிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் த ஃபாலோவிங் இருக்குது. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, கூட்டலாம் கொடுத்துருக்காங்க, கழித்தலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பணத்தை வச்சு எப்படியெல்லாம் வந்து அந்த ருபீஸ் கூட்டலாம், எப்படி வந்து அந்த பைசாவை கூட்டலாம், அதுக்கடுத்தது எப்படி அந்த ருப்பீஸ்லேருந்து பைசாவை கழிக்கலாம், பைசாவை மைனஸ் பண்ணலாம், ருப்பீஸ் மைனஸ் பண்ணலான்ற மாதிரியும் இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம வந்து பேஜ் நம்பர் 37 ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனாலும் வந்து என்ன பண்ணலாம், இதில் ஈஸியாக நீங்கள் கவுண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க சில்ட்ரன், இப்போ வந்து ருப்பீஸ் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து 10 ருபீஸ் காயின். பாருங்க சில்ட்ரன், 10 ருபீஸ் காயின் வந்து 10 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து 5 ருபீஸ் 5 ருபீஸ் காயின் பார்த்துட்டீங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 5 ருபீஸ் காயின். இப்போ இது வந்து 5 ருபீஸ் காயின். நெக்ஸ்ட் வந்து 2 ருபீஸ் காயின் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பசங்க இந்த காயின்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய சேமித்து வைக்கலாம். வாங்க சில்ட்ரன், சின்ன பழக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சேவிங்க நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள் சில்ட்ரன், ருப்பீஸ் ருப்பீஸ்னா எவ்வளோ வந்து நம்ம வந்து பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கு, பைசா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைசா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஏற்கனவே வந்து பைசா எத்தனை பைசா அப்படின்றது கவுண்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். பாருங்க சில்ட்ரன், வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ருப்பீஸ், இது வந்து பைசா. இப்போ வந்து பைசாவில் பார்த்தீங்கன்னா 0 0. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், 0 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, 2 கொடுத்துருங்க, 20 பைசா இங்கே 20 பைசா கொடுத்துருங்க. அப்போ 2 + 2 என்ன, சிக்வல் டு 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸு, நெக்ஸ்ட் 20 ருபீஸ் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணோன்னா, இந்த 5 ருபீஸ் இந்த இது 0 கொடுத்துருக்கு, 0 வந்து எதையும் மதிப்பிடாது. இப்போ வந்து இந்த 5 அப்படியே போட்டுக்கிறீங்க, ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், 3 + 2 3 + சிக்வல் டு எவ்வளோ வரும் பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன். கவுண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 5. இப்போ வந்து நம்ம ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் 40 பைசு. இப்போ பார்த்தீங்கன்னா 55 ரூபா 40 பைசா. இப்போ பாருங்கள் இந்த 40 பைசா அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பார்க்கலாம் ருபீஸ் பைசா. இப்போ பாருங்கள், 0 0 போட்டுறீங்க,
நெக்ஸ்ட் வந்து 2+1 வந்து 3, ஆன்சர் வந்து 3. 0, 0. 8+1 = 9. இப்போ பார்த்தீங்களா 90 rupees 30 paise. இப்போ வந்து 90 rupees 30 paise. இப்போ அது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பைசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0, 0, 0 போட்டுக்கிறீங்க, ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து 1+2 = 3. அடுத்து பாருங்கள் 0+ கொடுத்துருக்கு இல்லையா, இப்போ வந்து 5 கொடுத்துருக்கு. எந்த நம்பரோட 0 ஆட் பண்ணோம்னா அதே சேம் நம்பர் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 9+0, 0+10, 0+8, 0+7, 0+2, 1, 2, 3, 4, எதை நம்ம ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் அது என்ன நம்பரோ அதே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9+0, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9+0 = 9 தான் வரும். இப்போ பாருங்கள் 95 rupees 30 paise. இப்போ பார்த்தீங்கன்னா 95 rupees 30 paise. பார்த்துங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் மேக்ஸ் பார்க்கலாம் சில்ட்ரன் வாங்க பாருங்கள், ருப்பீஸ் கொடுத்துருக்கு பைசை கொடுத்துருக்கு. இப்போ இதில் கவுண்ட் பண்ணுங்கள், 0+0 அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 0 போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 2+2 = 4. பாருங்கள் 0, 0 தான் கொடுத்துருக்கு, ஈஸியாக நீங்கள் 0 போட்டு போகிறீங்க. 2+2 = 4. 2+2 = 4. இப்போ பாருங்க ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 4 40 paisa வந்து 40 paisa. இப்போ பாருங்கள் தமிழில் நம்ம பார்க்கணும்னா 440 rupees + 40 paisa. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஆட் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கூட்டலை ஆட் பண்ணி ஈஸியாக போடலாம் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் த ஃபாலோவிங். இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஆடு பார்த்துட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ட் பார்க்கணும். சப்ட்ராக்ட்னா கழித்தல், எப்படி நம்ம வந்து கழித்து ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருப்பீஸில் எப்படி கழிப்பீங்க, பைசாவில் எப்படி கழிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கல வாங்க சில்ட்ரன். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்களே இப்போ சொல்ல போகிறீங்க சில்ட்ரன், இப்போ ருப்பீஸு பைசா. இப்போ பாருங்கள் 20 paisa கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு 10 paisa கொடுத்துருக்கு. பாருங்கள் மைனஸ் பண்ணது சிம்பிள் பார்த்துக்கணும், நம்ம ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஏற்கனவே ப்ளஸ் இருக்கிறதால இதை வந்து ஆட் பண்ணி போட்டோம், இப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள் 0, 0 கொடுத்துருக்கோம், அப்போ வந்து இது 0 மதிப்பு இல்லாததுனால 0, 0 = 0 ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 2, 2 - 1, அப்போ வந்து என்ன பண்ணோம், 2. இப்போ 2 -1 நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிக்கிட்டுனா ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் பாருங்கள் 0, 0 சேம் அப்படியே இருக்குது, அப்போ 0 நம்ம வந்து 0 ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 2 - 1 = 1. அப்போ ருப்பீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 rupees, பைசாவில் பார்த்தீங்கன்னா 10 paisa, அப்போ வந்து 10 rupees 10 paisa. தமிழில் சொன்னோன்னா 10 rupees 10 paisa. நெக்ஸ்ட் பாருங்கள் சில்ட்ரன் செகண்ட் மேக்ஸ் பார்க்கணும், ருப்பீஸு பைசா. அது வந்து இங்கே பாருங்கள் இப்போ வந்து ருப்பீஸ்னால் இது எவ்வளோ பணம் இருக்குது, அதில் பைசாவில் வந்து எவ்வளோ பைசா இருக்குன்னு மைனஸ் பண்ண போகிறோம். 0 - 0 ரைட் பண்ண போகிறீங்க. ஆரம்பிச்சில நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், 3 - 1 - 1 என்ன ஆன்சரு, எஸ் சில்ட்ரன் 3 - 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 2. வெரி குட் சில்ட்ரன், சூப்பராக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஈஸியாக கற்றுக்குறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 - 5, இப்போ 8 - 5 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 3. ஓகேவா, ஆன்சர் வந்து 3. அப்போ வந்து 2 - 2 அப்படி பார்த்தீங்கன்னா 2 - 2 போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 0. அப்போ ஆன்சர் பாருங்கச்சில எவ்வளோ ருப்பீஸ் இருக்குது, எவ்வளோ பைசா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 28 rupees - 25 rupees நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 3 rupees தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பைசாவில் பாருங்கள், 30 paisa 10 paisa வந்து மைனஸ் பண்ணோன்னா 20 paisa. இப்போ வந்து மைனஸ் பண்ணுறது கற்றுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் பாருங்கள் சில்ட்ரன், 4 5 40 கொடுத்துருக்கு,
130 கொடுத்துருக்கு. இப்போ வந்து 70 பைசா 60 பைசா, இப்போ இந்த 70 பைசாலேருந்து 60 பைசா மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ்லேருந்து 130 ருபீஸை நீங்கள் வந்து மைனஸ் பண்ண போகிறீங்க. பாருங்கள் சில்ட்ரன், 0 - 0, இப்போ வந்து 0 0 போனீங்கன்னா 0 தான் ஆன்சர் வரும். அப்புறங்க 7 - 6, 7ல் வந்து 6 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1. அப்போ 1 போட்டிங்கன்னா 10 பைசே வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0 - 0 மைனஸ் பண்ண போகிறீங்க, 0 ரைட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 - 3, அப்போ 4 - 3னா என்ன, 4ல் 4ல் வந்து 3 போயிடுச்சுன்னா என்ன அது ஆன்சர் 1. 5 - 1, அப்போ 5 - 5, 5ல் வந்து 1 போயிடுச்சுன்னா என்ன ஆன்சர் 4. எஸ் சில்ட்ரன், இப்போ பாருங்கள், 540 ருபீஸ்லேருந்து மைனஸ் 130 ருபீஸை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து 540 ரூபாயிலிருந்து 130 ரூபாவை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 410, 410 ரூபாய். இதில் வந்து 10 பைசே கிடைக்கப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 410 ரூபாய் 10 பைசா. அப்போ வந்து நீங்கள் பைசாலையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், ருப்பீஸ்லையும் ஈஸியாக மைனஸ் பண்ணால் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th மேக்ஸ் வாங்க சில்ட்ரன், இது பாருங்கள், 90 பைசா 50 பைசா. நெக்ஸ்ட்டு 754 ருபீஸ் மைனஸ் 123 மைனஸ் பண்ண போகிறீங்க. இது பாருங்கள், 754 ரூபாயிலிருந்து 123 ரூபாவை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், 0 - 0, இப்போ வந்து 0 - 0 எது இருந்தாலும் அதே 0 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 9 பைசாலேருந்து 5 பைசா மைனஸ் பண்ணால் 4 பைசா, இப்போ வந்து 4 கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சில்ட்ரன், 4 - 3, இப்போ 4 - 3 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 1. 5 - 2 வந்து 3. 7 - 1 பார்த்தீங்கன்னா 6. அப்போ பாருங்கள், 631, 631 ரூபாய் பைசாவில் பார்த்தீங்கன்னா 40 பைசா. இப்போ பாருங்கள், 754 - 123 ஆன்சர் வந்து 631 பைசாவில் வந்து 90 பைசா - 50 பைசா பார்த்தீங்கன்னா 40 பைசா. இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ரூபாங்களை இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணி மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியாக கற்றுக்க வச்சுக்கணும். கவுண்ட் பண்ணி இப்போ பாருங்க சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 10 ருபீஸ் காயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 10ல் வந்து நம்ம 5 மைனஸ் பண்ணுறோம், 10 ருபீஸ் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த 5 மைனஸ் பண்ணால் 2 டபுள் 5 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள், இது ஒரு 5 இது ஒரு 5, அப்போ வந்து இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ளஸ் பண்ணியும் பார்க்கலாம், மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இந்த 5 ருபீஸ் எடுத்துக்கிட்டு இந்த 5 ருபீஸ் எடுத்துக்கணும், 2 5 சேர்த்துனா 10 ருபீஸ். இந்த 10ல் நம்ம எப்படி 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 மைனஸ் பண்ணிட்டுனா ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த காயின்ஸ் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற காயின்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 5 இருக்குது, இப்போ 5 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 ருபீஸில் 2வை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, பாருங்கள் 2 ருபீஸ் காயினை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போது நமக்கு கிடைக்கிறது வந்து எவ்வளோ கிடைக்கும், 3 ருபீஸ் கிடைக்கும். அப்போ இதே மாதிரி நீங்கள் சின்னதாக நீங்கள் கடைக்கு போனாலும் ஏதாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் வாங்கணும் கூட என்ன செய்யலாம், நீங்கள் அமௌண்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டு இவ்வளோ வாங்கிட்டோன்னா இவ்வளோ நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் நீங்கள் மைனஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ருப்பீஸ் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கலை சில்ட்ரன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற காயின்ஸ் இந்த வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷனும் கற்றுக்கலாம். இந்த ருப்பீஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் சில்ட்ரன். இதே மட்டும் இல்லாமல் இந்த ருப்பீஸ் இந்த நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய சேவ் பண்ணி கற்றுக்கணும். உங்கள் குட்டி குட்டி இந்த சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, நிறைய அம்மா சில்ட்ரன் பிறந்த நிறைய காயின்ஸ் இருக்குது. இந்த காயின்ஸை நீங்கள் என்ன பண்ணுவாங்க, டெய்லி உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, டெய்லி முன்னே வந்து ஸ்கூல் டைமில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இப்போவும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த காயின்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம நீங்களும் என்ன பண்ணுவோம், குட்டிக்கலைங்க இந்த மாதிரி காயின்ஸை உண்டியில் வந்து நிறைய சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சு இதில் நீங்கள் அடிஷன் கற்றுக்கலாம், சப்ட்ராக்ஷன் கற்றுக்கலாம், ஈஸியாக கவுண்டிங்கும் கற்றுக்கலாம்,
கவுண்ட் பண்ணுறதையும் கற்றுக்கலாம், கழித்தலும் கற்றுக்கலாம், சப்ராக்ட் பண்ணதையும் கற்றுக்கலாம். நம்ம சில்ட்ரன் இதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நீங்களும் சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன்.